சிக்னேச்சர் ஆறு சேனலுக்கு உங்களை அன்போடு வரவேற்கின்றேன். இன்னைக்கு நாம இந்த வீடியோல என்ன பார்க்க போறோம் அப்படின்னா, நாம வீட்டில் மாட்டுகின்ற போட்டோக்கள் எந்த திசையில் மாட்ட வேண்டும், எந்த திசையில் மாட்டினா நன்மை உண்டாகும் அப்படிங்கிற விஷயத்தை பத்தி தான் இந்த வீடியோல நம்ம பார்க்க போறோம். அதாவது சில பேர் ஃபேமிலி போட்டோ எடுத்து அந்த ஃபேமிலி போட்டோவை தெற்கு பார்த்த மாதிரி மாட்டியிருப்பாங்க, அது அவ்வளவாக நன்மை தராது. தெற்கு திசை அப்படின்னாலே ஒதுக்கக்கூடிய திசை கிடையாது. இருந்தாலும் ஒரு சில விஷயங்களை நாம தெற்கு திசையில் பண்ணக்கூடாது, அப்படி பண்ணுவதனால் நமக்கு நன்மைகள் ஏற்படாது அப்படின்னு சொல்ல முடியும். அப்போ ஃபேமிலி போட்டோ அப்படிங்கிறது, போட்டோ அப்படின்னாலே அது ஒரு இளம் படம் அப்படின்னு நம்ம நினைக்க கூடாது. உயிரோட்டம் உள்ள ஒரு படம், ஏன்னா நாமளே நம்மளே போட்டோ எடுத்து வச்சுக்கிறது தான் அது. நம்ம உயிர் அதில் உட்கார்ந்துருக்கிறதுனால தான் அதுக்கு சக்தி அதிகம். அதனால அந்த போட்டோவை நம்ம தெற்கு திசை நோக்கி நம்ம வைத்திருப்பதினால் நமக்கு கஷ்டம் வரும். அந்த போட்டோவில் யார் இருக்காங்களோ அவங்களுக்கு கஷ்டம் வரும். மெயினாக நம்ம ஃபேமிலி போட்டோ, ஃபேமிலியில் ஒரு ஐந்து நபர்கள் இருக்கின்றோம், அந்த ஐந்து நபர்களும் போட்டோ எடுத்து அதை தெற்கு திசை வச்சு போட்டிருக்கோம் அப்படின்னா அந்த ஐந்து பேருக்குமே நன்மைகள் இருக்காது. ஏதாவது ஒரு சில சில தவறுகள் நடந்து கொண்டிருக்கும். அது ஏன் அப்படின்னு நம்ம ஆராய மாட்டோம், அது நமக்கு ஏன்னும் நமக்கு தெரியாது. அதனால இந்த சிறு விஷயம்தான் இருந்தாலும் பெரிய பெரிய பிரச்சனைகளை கொடுத்து கொண்டிருக்கும். அதனால நீங்க உங்களோட ஃபேமிலி போட்டோவை வடக்கு திசை பார்த்து மாட்டுங்க, அது உங்களுக்கு ரொம்பவும் நன்மையாக இருக்கும். உங்களுக்கு இந்த சின்ன சின்ன பிரச்சனைகள் எதுவுமே வராது, சுபீட்சமாகவும் இருக்கும். நீங்க செய்து பாருங்க, இப்படி செய்யறதுனால உங்களுக்கு நிறைய நன்மைகள் கிடைக்க ஆரம்பிக்கும். இதை நீங்க கண்டிப்பாக செய்து பாருங்கள். உங்கள் வீட்டில் குடும்ப போட்டோவை வடக்கு திசை நோக்கி மாட்டுங்க. எங்களுக்கு வடக்கு திசை இல்லை அப்படின்னு நீங்க சொன்னீங்க அப்படின்னா, மாற்றுறதுக்கு வசதிகள் இல்லை அப்படின்னீங்கன்னா கிழக்கு திசை நோக்கி மாட்டலாம், கிழக்கு மாட்டலாம், மேற்குலும் ஓரளவு மாட்டலாம், ஆனால் தெற்கு திசை மட்டும் வேண்டாம் அப்படிங்கிறது தான் உண்மையான விஷயம். நீங்கள் இந்த மாதிரி செஞ்சு பாருங்கள், உங்களுக்கு மிக மிக நன்மை அளிக்கும். இந்த தெற்கு திசை நோக்கி உங்கள் ஃபோட்டோக்களை, குடும்ப ஃபோட்டோக்களும் சரி, எந்த ஃபோட்டோக்களாக இருந்தாலும் சரி, வடக்கு நோக்கி மாட்டுங்கள், தெற்கு திசை வேண்டாம். தெற்கு திசையில் வந்து இறந்தவர்களின் போட்டோவை வைத்து வழிபடுவது மிக மிக முக்கியமான விஷயம். இறந்தவர்களின் போட்டோ மட்டும் தெற்கு திசை நோக்கி வைக்கலாம், அந்த திசையில் வைக்கும் பொழுதுதான் அவர்களுக்கு அது சரியாக இருக்கும். அப்போ அப்படி மாட்டும் பொழுது உயிரோடு இருக்கின்றவர்களின் படம் தெற்கு திசை நோக்கி இருக்கக்கூடாது. உங்களுக்கே நன்றாக புரிந்திருக்கும் எதற்காக என்று. இந்த மாதிரி இனிமேல் செய்து பாருங்கள். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருக்கும் நம்புறேன். இன்னும் ஒரு வீடியோவில் நான் உங்களை சந்திக்கிறேன். தேங்க்யூ.